இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது என்ட்ரி டிக்கெட். ஆன்லைனில் தீம் பார்க், கேம்ஸ், ஸ்போர்ட்ஸ் புக் பண்ணணும், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணுங்கள். நமது யுகபாரதி அவர்கள் சொன்ன மாதிரி அரசியல் கூட்டங்களில், மாநாடுகளில், பொதுக்கூட்டங்களில் நிறைய நான் பேசியிருக்கேன். சினிமா விழாவில் முதல் வாட்டி நான் பேசுகிறது இந்த விழா தான். சகாப்தம் படத்தில் கூட சண்முகபாண்டியன் நடித்த முதல் படத்தில் வந்து நீ ஸ்டேஜில் வரணும், பேசணும்னு என் தம்பி பல தடவை அழைச்சாலும் இல்லை, நம்ம ஃபேமிலி மூவி, இல்லை நீங்கள்லாம் இருக்கீங்க நான் வரணும் இல்லை அப்படின்ட்டேன். ஆனால் திரு பிஜி முத்தையா அவர்களும், நமது ப்ரொடியூசர் சுப்பு அவர்களும், நமது கிருபா அவர்களும் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும், ஸ்டேஜில் உட்காரணும், நீங்களும் சில வார்த்தைகள் பேசணும் அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டதற்கு அந்த அன்புக்கு நான் கட்டுப்பட்டு இன்னைக்கு முதல் முறையாக சினிமா மேடையில் நான் பேசுகிறேன். இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, முதல் முறையாக இதை வந்து வீட்டில் ஸ்டோரியாக சொன்னவர் நமது டைரக்டர் பிஜி முத்தையா அவர்கள். ஃபஸ்ட்டு டே கேட்கும் போதே மனசை ஒரு கவர்ந்த ஒரு படமாக இருந்தது. எப்பயுமே கேப்டன் பிஸியாக இருக்கிறதுனால நானும் சுதீஷ், என்னுடைய எல்டர்ஸ் அண்ட் விஜய் பிரபாகரன், அப்புறம் எங்கள் கூட இருக்கிறவங்க தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டோரி கேட்போம். செகண்ட் ஒரு லெவல் போகும்போது தான் கேப்டன் வந்து கேட்பார். அப்படி எங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச மிருகு, அப்புறம் கேப்டன் கேட்பாருங்க, கேப்டன் கேட்டுட்டு அவர் ஓகே சொன்னால் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் கேப்டன்ட்ட நான் வந்து அதை ஷார்ட்டாக சொல்வேன், அவங்க சொல்லிட்டு போன அப்புறம் கேட்டவுடனே நாளைக்கே வர சொல்லு முத்தையாட்ட நான் ஸ்டோரி கேட்குறேன். ஏன்னா ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது நம்மளுடைய பாரம்பரியம், நமது கலாச்சாரத்தை சொல்லக்கூடிய ஒரு படமாக இது இருக்கு. இது நிச்சயம் இந்த வந்து ஜெயிக்கும், அதில் மாற்று கருத்தே இல்லைன்னு ஸ்ட்ராங்காக கேப்டன் அதை கேட்கறதுக்கு முன்னாடியே ஒரு உறுதியோடு மறுநாளே அவரை வர சொல்லி கதை கேட்டார். கேட்ட அடுத்த செகண்ட் நமது டைரக்டர்கிட்ட சொன்னார், முத்தையா இந்த படம் நம்ம பண்ணுறோம், என் பையனும் நீங்களும் இணைஞ்சு இந்த படம் பண்ணுறீங்க, இன்றைக்கே நான் சொல்கிறேன் இந்த படம் பெரிய ஹிட்டு, உறுதியாக இந்த படம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னார் கேப்டன். ஏன் அப்படின்னா, ஜல்லிக்கட்டு ஒன்று நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது இன்றைக்கி தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒன்றாக இணைந்து, அதுவும் இளைஞர்கள் சக்தி ப்ரூஃப் பண்ண ஒரே விஷயம் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறத இன்றைக்கி தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தவர்கள் நமது இளைஞர்கள். அதனால் நிச்சயமாக ஒரு நமது கலாச்சாரத்தையோ நமது தமிழ் பண்பாடையோ இன்றைக்கி யாருமே வந்து மறக்கலை அப்படின்ற ஒரு நிகழ்வை அன்றைக்கி ஜல்லிக்கட்டுக்காக போராடிய போது இன்றைக்கி உலகத்தை திரும்பி பார்க்க வச்சோம். அந்த பேஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு கதை வருது அப்படிங்கிறப்போ நிச்சயமாக இதை பண்ணணும் அப்படின்னு கேப்டன் உறுதியாக இருந்தார். கேப்டன் வந்து மதுரை, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அவருடைய படம் மதுரை சூரன் ஒரு படத்தில் நடிச்சிருந்தார். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் நடித்தது தான் மதுரை வீரன். கடவுள் அருளால் புரட்சித்தலைவருடைய டைட்டில் என் மகனுக்கு சண்முகபாண்டியனுக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல உண்மையிலேயே கேப்டனும் நானும் எங்கள் குடும்பமும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த கதையை எனக்கு சொல்லிய திரு முத்தையா அவர்களுக்கும், இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண திரு சுப்பு அவர்களுக்கும், இங்கே ஸ்டேஜில் இருக்க ஒவ்வொருத்தருக்குமே, ஏன்னா இவர் நமது மியூசிக் டைரக்டர் பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்ப சின்னவராக இருந்தாலும் அவ்வளோ அழகாக வந்து மியூசிக் போட்டிருக்கார். கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த மியூசிக் நம்ம கேட்கும் பொழுதே நம்ம அறியாமல் ஒரு வேகம் வர அளவு ஒரு மிக அற்புதமான ஒரு மியூசிக்கை கொடுத்துருக்காரு நமது சந்தோஷ் தயாநிதி அவர்கள். அடுத்தது நமது யுகபாரதி அவர்கள், ஒவ்வொரு லிரிக்குமே வந்து அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெஞ்சை போய் தொடரக்கூடிய அளவு இருக்கும் அந்த சென்டென்ஸ். அப்போ அவரும் சொன்னார், இது நான் கேப்டனுக்கு எழுதுகிறேனா இந்த பாட்டு, இல்லை கேப்டன் மகனுக்கு எழுதுகிறானான்ற மாதிரி இருக்கு இன்னைக்கு. ஏன்னா என்ன நடக்குது நாட்டில் அப்படின்ற ஒரு சாங்கு பட்டி தொட்டி எல்லாம் த டே ஒன்னே ரீச் ஆச்சு, அது கரெக்டாக எலெக்ஷன் டைம். சுதீஷ் சொன்ன மாதிரி எல்லா பட்டி தொட்டி எல்லாம் அந்த சாங் ரீச் ஆயிருக்கு. இன்னும் படம் நாங்கள் பார்க்கல, ஆனால் சுப்பு சாரும் முத்தையா அவர்களும் படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு அவங்க சொன்ன அந்த கான்ஃபிடென்ட்டை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். நிச்சயமாக இந்த கதை வெற்றி பெறுன்றதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதே போல் இந்த மூவியில் ஆக்ட் பண்ண திரு தேனப்பன் அவர்கள், நமது
ஹீரோயின் அவர்கள் அண்ணன் அவர்கள் எல்லாருமே என் சன் வந்து என்கிட்ட சொல்வார். நான் எனக்கு நேரடியாக நான் யாரையும் பார்த்ததில்லை. ஆனால் ஒவ்வொருத்தரை பற்றியுமே என்ன மதுரையிலேயே போய் அங்கேயே இருந்துட்டாங்க அவங்களும் அப்படியே ஒரு ஃபேமிலி மாதிரி. அம்மா ஒவ்வொருத்தரை பற்றி உங்கள் அத்தனை பேரை பற்றியும் சண்முக பாண்டியன் அவர்கள் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அவரோட நீங்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையாக நல்ல என்னென்னா ஒரு ஃபேமிலி பாண்டிங் மாதிரி அவ்வளோ அழகாக அத்தனை பேரும் சண்முக பாண்டியனுக்கு உறுதுணையாக இருந்து இந்த படம் நல்லா வர்றதுக்கு ஹெல்ப் பண்ண அத்தனை கோ ஆர்டிஸ்ட்டுக்குமே இந்த நேரத்தில் நான் பணிவான நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். திரு சமுத்திரக்கனி அவர்கள் இங்கே இருக்காங்க. அவர் அண்ணியும் தான் என்னை கூப்பிடுவார். கேப்டன் அண்ணன் அப்படின்னு எந்த உரிமையோடு சொல்கிறாரோ அதே உரிமையோடு எப்போவுமே இன்றைக்கு நேரத்தில் அண்ணின்வார். இது எப்போன்னா நிறைஞ்ச மனசு கேப்டனுடைய படம் அவர் டைரக்ட் பண்ண காலத்திலேருந்து அவருக்கு நல்லா தெரியும். அந்த உரிமையோடு பழகக்கூடியவர். அதே உரிமையோடு என்றைக்குமே நாங்களும் அவர்கிட்ட பழகுவோம். இந்த நட்பு என்றைக்கும் இருக்கும் அப்படிங்கிறதே சொல்கிறேன். அதே மாதிரி தம்பி ராமையண்ண அவர்கள் ரொம்ப அழகாக தம்பியை வாழ்த்தியிருக்காரு. அவருடைய வார்த்தைகள் பலிக்கணும். அதே மாதிரி நமது சில நேம் நம்ம எடிட்டர் நமது வெங்கட் பிரபு. வெங்கட் பிரபு எனக்கு இப்போ தான் தெரியும்ல. இளையராஜா சார் எவ்வளோ ஃபேமஸாக இருந்தார். எனக்கு சினிமாவில் ரொம்ப ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. அதில் என்னுடைய ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆத்மாத்மா நான் பழகின ஒருத்தவங்க யாருன்னா திருமதி ஜீவா இளையராஜா அவர்கள் தான். என்னுடைய மேரேஜ் ஆன கேப்டனை மேரேஜ் பண்ணி நான் வந்து என்னுடைய மிக சிறந்த ஒரு ஒரு குடும்ப உறவு மாதிரி நான் பழகினது திரு இளையராஜா சார் குடும்பத்தோடு தான். அதே மாதிரி அவங்க அம்மா வெங்கட் பிரபுவோட மதர் எல்லாருமே எனக்கு இவங்க எல்லாரும் பல ஆண்டுகளாக தெரியும். இன்றைக்கி வெங்கட் பிரபு பெரிய டைரக்டராக இருக்கார். அவர் நிறைஞ்ச மனசுலையும் நடிச்சிருக்கார். கேப்டன் கூட இன்றைக்கி பெரிய டைரக்டராக இருக்கார். அவர் சொன்ன மாதிரி கேப்டனையும் சண்முக பாண்டியன்னு இணைச்சி ஒரு மிகப்பெரிய படம் நிச்சயமாக வெங்கட் பிரபு டைரக்ஷனில் வரணும். அதை மக்களால் வரவேற்கப்படணும் அப்படின்றது எங்களுக்கும் ஆசைன்றது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி திரு மைன் கோபி அவர்கள் ஃபைட் மாஸ்டர் இன்றைக்கி பின்னாடி உட்காந்துருக்காரு. என்னார் டைரக்டர் முதல்லே அனுப்பிட்டார் ஃபைட் மாஸ்டர். ஏன்னா கேப்டன் சன் ஃபைட்னால் எப்படி இருக்கும்னு மக்கள் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் போய் பண்ணுங்கள். அப்போ வீட்டில் தான் வந்து அவன் தம்பியும் அவரும் பண்ணுவான். நானும் கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஸோ வெரி குட் ஃபைட் மாஸ்டர். அதே மாதிரி திரு மைன் கோபி அவர்கள் வந்து தம்பிக்கு வந்து ஆக்ஷன்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி எங்கள் எதிர்வீடு தான் இந்த படம் வாங்கினவங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை அடையணும் அப்படின்றதில் எனக்கும் உங்கள் எந்த வித கான்ஃபிடென்ட் இருக்கு. இந்த விழாவுக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு ப்ரெஸ்க்கும் நான் கேட்டுக்கிறது என்னென்னா கேப்டன் இஸ் அ லெஜெண்ட். ஏன்னா அவரை மாதிரி இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் ஒரு வருஷத்தில் ஒரு வருஷம் தான் 12 மாதம் தான் எல்லாருக்கும் தெரியும். ஒரே வருஷத்தில் 16 படங்கள் கொடுத்து ஒரு ஹிமாலய சாதனையை கொடுத்த ஒரு கேப்டன் அப்படிங்கிறது இன்றைக்கி உலகத்துக்குள்ள இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும். ஹார்ட் ஒர்க் அப்படின்னா அது கேப்டன் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி எல்லாருமே வேஷ்டியில் வந்திருக்காங்க. கேப்டன் மட்டும்தான் சுதீஷ் ரெண்டு மூணு பேர் பேண்ட்டில் வந்திருக்காங்க. ஏன்னா கேப்டன் எப்பயுமே வித்தியாசமானவர் எல்லாத்துலேயுமே. அந்த மாதிரி இன்றைக்கி ஸ்டேஜ்லேயுமே அவர் தன்னை வித்தியாசமாக காமிச்சிருக்காரு. அதே மாதிரி ஹீரோயினை பற்றி நான் பேசணும். ஹீரோயினுக்கு வந்து இது முதல் படம். நாங்கள் லொக்கேஷனில் இருக்கும்போது அன்றைக்கி தான் வராங்க அவங்க மேக்கப் டெஸ்ட் பண்ணி. நானும் கேப்டன் ரொம்ப போல ஒரே ஒரு நாள் தான் லொக்கேஷன் போனோம் ஷூட்டிங் பார்த்து. அன்றைக்கி தான் ஹீரோயின் வராங்க. அப்போ பார்த்தோன்னே எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது இந்த கதைக்கு கரெக்டான ஒரு ஹீரோயின் அப்படின்னு எல்லாருமே சொன்னோம். கேப்டன் அவர் டைரக்டர்கிட்டையும் நாங்கள் சொன்னோம். மதுரை அப்படின்னாலே மீனாட்சி அப்படிங்கிறது தெரியும். ஒரு சென்டிமெண்ட்டாக பாருங்கள், இந்த மதுரை வீரனுக்கு ஒரு மீனாட்சியாக நமது ஹீரோயின் அமைஞ்சிருக்காங்க. அது முதல் படமாக அமைஞ்சிருக்கு. இதுவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இது வந்து பொங்கல் அன்னைக்கு வரப்போகிற படம். நான் வந்து எங்கள் சொந்த படம் ரிலீஸ் அப்போ த டே 1லேருந்து ரிலீஸ் வரைக்கும் என் தம்பி கூட கேப்டனுடைய மூவிஸ் கூட நாங்கள் எல்லாமே இன்வால்மெண்ட்டோடு எல்லாமே பேசுவோம். அது மாதிரி பிஜி முத்தையா பார்த்தீங்கன்னா என்னோடய சகோதரன் மாதிரி இந்த டே 1 கதை சொன்னதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த விழாக்கு வர இந்த செகண்ட் வரைக்கும் அவ்வளோ ஒரு ஒரு என்ன சொல்கிறது இன்னொரு சகோதரர் மாதிரி என்னோடய படத்துக்கு அப்பாற்பட்டு அந்த ஒரு பாண்டிங்கோடு இருக்கிற ஒரு டைரக்டர். இந்த ஒரு படம் இல்லை, முத்தையா சார் அவர்களும் சுப்பு சாரும் என் சன்னும் இன்னும் நிறைய படங்கள்
இந்த க்ரூ நிச்சயமாக சேர்ந்து பணியாற்றணும் அப்படின்னு என்னுடைய விஷயம் இந்த நேரத்தில் சொல்கிறேன். சண்முக பாண்டியன் கூட ஒரு நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸாக நடிச்சிருப்பாங்க. இப்போ எல்லாருமே ஸ்டேஜில் வந்தாங்க. அதில் ஒருத்தர் லயோலா கல்லூரியில் சண்முக பாண்டியன் கூட படித்தவர், எப்போவும் நம்ம வீட்டில் தான் இருப்பார். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கணும் அப்படின்னு சம்மு கேட்டப்போ முத்தையா சார் ஒத்துக்கிட்டு தன்னுடைய நண்பருக்கும் ஒரு வாய்ப்பை சண்முக பாண்டியன் இந்த படத்தில் வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த எல்லாருமே இந்த படத்தில் வெற்றி பெறணும். ஏன்னா கேப்டன்லாம் லெஜெண்ட், பல படங்கள் நடிச்சிட்டாங்க. எடுத்தவுடனே நம்ம ஆளுங்க எப்படின்னா கேப்டன் கூட தான் கம்பேர் பண்ணுவாங்க சண்முக பாண்டியனை. இது சண்முக பாண்டியனுடைய இரண்டாவது படம் அப்படின்னு தான் நீங்கள் எல்லோரும் பார்க்கணும். உங்கள் அத்தனை பேருடைய ஆதரவும் சப்போர்ட்டும் சண்முக பாண்டியனுக்கு வேண்டும் சொல்லி இந்த நேரத்தில் உங்கள் எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். அதனால் இந்த படம் வெற்றி பெற்று மீண்டும் வெற்றி விழாவில் நாம் அனைவரும் சந்திப்போம். விழாவிற்கு வந்திருக்கும் அத்தனை பத்திரிகைக்காரர்களுக்கும் ஊடகங்களுக்கும் அத்தனை பேருக்குமே எனது நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும்னு சொல்லி இறைவனையும் வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு கொண்ட பத்திரிகை நண்பர்களே, ஊடக நண்பர்களே, பத்திரிகையாளர்களே மற்றும் போட்டோகிராஃபர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கொண்ட வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். மாலை நேரத்தை வணக்கம். ஏன் இது சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்து இந்த படத்தை பற்றியே பேசணும், நிறையா சொல்லணும். ஆனாலும் என்னோடய பையன் அடித்தனா அதிகமாக நான் பேச வரக்கூடாது. இன்றைக்கி பேசினே கேட்டுக்கிட்டே இருந்தேன், சண்முக பாண்டியன் எப்படிப்பட்டவர், என்ன இது, ஏதாவது தப்பு இல்லை, ஏதாவது தப்பு தவறுதான் நம்ம சொல்லலாம். ஆனால் சொல்கிறதுக்கு தான் ஒன்றும் ஒன்றும் இல்லை. எல்லோருமே ரொம்ப உயரமாக இருக்கார். ரொம்ப அவர் இப்படி இப்படி தான் அண்ணாந்து தான் பார்த்து பேசுகிறேன், இப்படி அண்ணாந்து போய் தான் பேசுகிறேன்னு எல்லோரும் சொல்ல சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அதே போல் இந்த படத்து தயாரிப்பாளர் அண்ட் டைரக்டர் ரெண்டு பேரையும் நான் சொல்லி ஆகணும். ரெண்டு பேரும் நான் ஒரே இதில் தான் பார்த்தேன். அப்போ என் மனைவியை ஃபோனில் கேட்டுக்கிட்டு இருக்கும், சுப்பு சுப்புன்னு சுப்புவா துறை சார் துறை சார் மேம் இல்லை துவர சார்னா அதுதான் சுப்பு சுப்பு உங்களுக்கு தெரியாதா, சுப்புவை நான் பார்க்கணும். ஆனால் இந்த படத்தை வந்து என்னை முத முத சொன்னவன் டைமண்ட் பாபு அவர் நன்றி சொல்ல வேண்டும். டைம் பாபுவுக்கு நான் சொல்லணும் என்று கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நடிகர் எல்லா நடிகர் நடிகர்களுக்கும் என்னை தான் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இப்படி ஒரு நன்றி வணக்கம் கொடுக்குறேன். In and out cinema. In out cinema. In and out cinema. In and out cinema. Subscribe பண்ணுங்க. Subscribe பண்ணுங்க. Subscribe to In and Out Cinema. And do support this channel In and Out on YouTube. Subscribe and on the bell icon இருக்கும், please press that. You will get latest news from this channel.